எபிரேயர் 12:9 நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கிறாங்களாம், அவங்க நினச்சபடி சிட்சிக்கிறாங்களாம், அவங்க கொஞ்ச காலம்தான் சிட்சிக்கிறாங்களாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வந்து அவர் மூடு பிரகாரம் நம்மை சிட்சிப்பதில்லை. அப்பா கோபமாக இருந்தால் போட்டு அடிச்சு போட்டுருவார், நல்லா இருந்தால் எதுவுமே கண்டுக்க மாட்டார். அந்த மாதிரி இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய ஆவியானவர், நம்மை வழிநடத்தக்கூடிய ஆவியானவர் நம்மை சரியான பாதையில் சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான அளவில் நம்மை சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கொஞ்ச காலம் சிட்சிக்கிறவர் அல்ல, இறுதி பரியந்தம் நம்முடைய வாழ்வின் கடைசி வரைக்கும் நம்மை திருத்தி நம்மை நல்பாதையில் செம்மையின் பாதையில் பரிசுத்தத்தின் பாதையில் மேன்மையின் மகிமையின் கிருபையின் நித்திய ஜீவனின் பாதையில் நம்ம எடுத்து செல்ல விரும்புகிறார். ஆபிரகாம் ஆண்டவரை 24 பின்பற்றி வருகிறான். 99 அவனை பார்த்து எனக்கு முன்பதாக நடந்து நீ உத்தமனாயிரு என்று சொல்கிறார். இறுதி பரியந்தம் நம்மை சிட்சித்து நம்மை நேசித்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிமைப்படுத்துகிற நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம். God bless you.